நீங்கள் முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கன்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா ஆல்ஸ் ஃபாலல் டீன்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் சேனலில் டவுட்ஸ் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, சார் சீட் அலாட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா காலேஜஸ்க்கு விசிட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கீங்க. எப்போ சார் போகணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்மிஷனு டியூஷன் ஃபீஸ்லாம் எப்போ கட்டணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க, சார் இப்போ டேரெக்டாக வந்து காலேஜுக்கு விசிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குங்க. ஃபஸ்ட் டவுட் வந்து கேட்குங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். அதில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே இல்லை. ஏன்னா அப்படின்னா ட்ராவலிங்ஸை நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். சில இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் எல்லாருக்குமே தள்ளி தள்ளி கிடச்சிருக்கு. ஒரு 100 கிலோமீட்டர்ஸோ 50 கிலோமீட்டர்ஸ் அடுத்து வந்து 200, 300, 400 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. பார்டரில் கிடச்சிருக்கு, சவுத் சைட்லேருந்து நார்த்துலேருந்து கிடச்சிருக்கு. அது நல்லா புரிஞ்சோங்க. சரி சார், இப்போ அந்த காலேஜுக்கு இப்போ வந்து போகலாமா அப்படிங்கன்னா கண்டிப்பாக நீ ஒர்க்கிங் டேஸ்க்கு வந்து போகலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு அது மட்டும் இல்லாமல் சாங்கள்ட்ட டேரெக்டாக வந்து டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, கவர்மெண்ட் கோட்டாக்கு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ அப்படின்னு எந்த காலேஜாலும் நீங்கள் போய் கேட்கலாம். அடுத்து வந்து ஹாஸ்டல்ஸ் எப்போ சார் ஒர்க்கு திறக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே போய் கேட்டுக்கலாம். அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை. அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்டட் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக April 18 வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து திறக்காங்க. April 18 திறக்காங்க. 18-19 வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் நம்ம ஏற்கனவே ஓரியன்டேஷன் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கோம். லைஃப் ஆஃப் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. 18 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். மொபைல்ஸ் அலோட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்து அனுப்புவாங்க. அதுக்கான மெயில் வந்து அனுப்புவாங்க. நிறைய பேருக்கு அனுப்பிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் வராமல் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் இருக்குது. கண்டிப்பாக வந்து மண்டேக்குள்ளே கண்டிப்பாக வந்து வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20ஆம் தேதி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. April 19 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், April 19 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுவாங்க. சரி சார், அதுக்கடுத்து வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் எப்போ சார் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில காலேஜ் வந்து முன்கூட்டியே கட்ட சொல்கிறாங்க. சில காலேஜ் வந்து காலேஜ் திறந்து ஒரு 10 டேஸ் வந்து டைம் கொடுக்காங்க. இன்னும் சில காலேஜ் வந்து 2 டைம் பேமெண்ட் வந்து இருக்கு. அதனால புரிஞ்சுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்து டேரெக்டாக காலேஜ் ஃபோன் நம்பர்ஸ்லாம் வந்து ப்ராஸ்பெக்டஸில் இருக்கு. நீங்கள் கூட அதை பார்த்துக்கலாம். இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் இப்போ சேது பாஸ்கரா அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதில் நீங்கள் கேளு. இன்றைக்கி வந்து சண்டே, நாளைக்கு மண்டேலேருந்து கண்டிப்பாக கேளுங்க. அதில் வந்து ஃபுல் கைட்ஸ் இருக்கும். நம்பர் தான் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் வந்து எல்லாமே எடுப்பாங்க. லேண்ட்லைன் தான் வந்து எடுக்க கஷ்டம். அதையுமே நீங்கள் வந்து பார்த்துவோங்க. சரி சார், நெக்ஸ்ட்டு வந்து என்ன அடிக்கிட்டிங்கன்னா இந்த காலேஜ்க்கு வந்து ஹாஸ்டலுக்கு வந்து April 18 தான் போகணும். அதுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கும் எல்லா காலேஜுக்குமே. அன்பில் தர்மலையும் சொல்லிட்டாங்க, இமையும் அதே காலேஜ் தான், அதே டைம் தான் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு April 14 தமிழ் நியூ இயர், April 15 குட் ஃப்ரைடே, தொடர்ந்து 2 நாள் April 16 சனிக்கிழமை, April 17 சண்டே, தொடர்ந்து 4 டேஸ் வந்து லீவ் விடுற காரணத்தினால உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லீவ்ஸ் வந்து இருக்கிறதுனால April 18 வாங்க. ஏன்னா April 20 தானே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. April 18 கூட நீங்கள் ஹாஸ்டல் ரெடி பண்ணால் கூட கண்டிப்பாக ஓரியன்டேஷன் கிளாஸ் தான். ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது முடிச்சுருவாங்க. 19ஆம் தேதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிளாஸ் தான். கண்டிப்பாக அதுக்குமே வந்து எல்லா இதுவுமே அந்த மெயிலில் அனுப்புவாங்க. மெயிலில் வந்து கண்டிப்பாக இந்த டேட் இந்த டைமுக்கு வாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. நீங்களுமே கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட டேட்டு குறிப்பிட்ட தேதியில் கண்டிப்பாக வந்து போகணும். டைம்ல ஷூவாக பார்க்கலாம். மெயில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 டேஸில் வந்துடும். ஏங்கன்னா நேற்று வந்து தெலுங்கு வருட பிறப்பினால லீவ் விட்டுருந்தாங்க. ஃபுல் லோக்கல் ஹாலிடே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டாஃப்ஸ்லேருந்து ப்ரொஃபஸர்ஸும் எல்லா லீவில் தான் இருப்பாங்க. சண்டே இன்றைக்குமே வந்து ஹாலிடே தான். கண்டிப்பாக மண்டே வந்து வர வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் தான் அந்த மெயில்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரல அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஷூட்டில் பார்க்கலாம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.